ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி வாண்டட் கேமிங். தமிழ்நாட்டிலேயே பார்த்துருப்பீங்க யாரை ஒத்து தலை போகிறோன்னு தெரிஞ்சிருக்கு, யாரை பற்றி பேச போகிறோன்னு தெரிஞ்சிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நடுப்பக்கம் நக்கியா கொட்டஃபைலா அது ஏதோ ஒரு ஃபைல் ஆயிடுச்சேயா அட மிட் ஃபைல் ஒய்டி அந்த பாடை பற்றி தான் பேச போகிறோம். அவர் ஒரு ஆள் பூல் கிடையாது, ஆனால் பூல் மாரி வந்து ஃப்ரீ ஃபயரை பற்றி பேசுகிறாரு. இன்னும் பூலை தெரியும்னு தெரியல அவருக்கு. ஆரம்பித்தவனையே டேய் எத்தவனையோ ஃபஸ்ட் நைட்டில் உனக்கு குழந்தை கொடுத்துருவாங்களா? ஃபஸ்ட்டுனா பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணோம், அதே போல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆடணும்டா பாட்டு. உங்கள் பப்ஜியில் மட்டும் என்ன இருக்குது? ஒரு மயிரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையும். அதை பிடிக்காமல் வந்தவங்க தானே இதில் நிறைய. என்ன கேட்டால் 2GB ஃபுல் ஜிபின்னு நீங்க ஒரு பூலம் கிடையாதுனாங்க. நான் பப்ஜியை பற்றி பேச வரல, ஏன்னா நிறைய நல்ல பிளேயர் இருக்காங்க. அதில் நல்ல பிளேயர் எப்போவுமே பேச மாட்டாங்க. அவங்க மாதிரி பாட்டு கூதிங்க இருக்குது தெரியுமா, அதான் எப்போவுமே பேசும். ஏன்னா பாட்டு கூதிக்கு விளையாட தெரியாது, எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள குறை சொல்லி தான் வளர நினைக்கும். அதே போல் எச்சனி ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன ஒரு எச்சை எப்படின்னா எச்சனை எப்படி தெரியுமா, நம்ம துப்புரம் வந்து பிளேயர், துப்புரம் யாருன்னா பப்ஜியில் பிளேயர், அது கீழே இருக்கும் தெரியுமா எச்சிங்க, அந்த எச்சை அதான் நீ எச்சிங்க தான் எப்பவுமே முன்னாடி இருக்கும். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கண்ணா, நீ எவ்வளோ பெரிய பூலாம் உணவு எங்கள் ஃப்ரீ ஃபயர் கிட்ட ஒன்றும் உன்னால் போக முடியாது. மூஞ்சை பார்த்தியா நல்லா உங்கள் அம்மாவில் கொசு, அதுமாரியே எலி பூலு கூட எலி பூக்க சைஸ் கூட இல்லைடா உங்கள் மூஞ்சி. டேய் பல்ல போகிறேன் நல்லா மற்ற மஞ்சளாகுது சர்ட்டை என் பூல எச்சு தேய்ச்சிக்கோ நல்லா அவர் மஞ்சளாகுது. எலி பூல் போல தான் இருக்குது உனக்கு பல்லு, எலி பல்லு பார்த்த மூஞ்சில் என் பூலத்தி கேட்கணும் பார்த்த பொட்ட. என்ன பூல் தைரியத்துக்கு, இல்லை என்ன பூல் தைரியத்துக்கு நீ ஃப்ரீ ஃபயரை பற்றி பேசுகிற உம்மாவில்? டேய் உனக்கு என்ன தெரியும் ஃப்ரீ ஃபயரை பற்றி? ஒருத்த நான் 2.5 வருஷமாக விளையாடுறேன், நான் என்றைக்கினா உன் பப்ஜியை பற்றி பேசிக்கிறேன். ஒரு பிளேயர் என்றைக்குமே பேச மாட்டான்டா. உன மாதிரி பாட்டு கொதிங்க இருக்கு தெரியுமா, பாட்டு கொதிங்கோ அதுங்க தான் பேசும். சரி நம்ம நம்ம பேசணுந்தான் ஒரு அளவுக்குன்னு பேசணும் பார்த்தா, நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி பேசியிருக்காரு சொல்லிட்டு அவருக்கு இருக்கல ஒரு வெறி. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளும் விளையாடுறோம் சொல்லிட்டு வெறி இருக்கமா இருக்கியா? ஒரு ஒரு பிளேயருக்கும் இருக்கும் வெறி. அவர் எப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டுட்டு வருவோம். ஒரு சீக்கிரம் வெயிட் பண்ணி அதை கேளுங்க. முக்கியமாக அது ஒரு நல்ல வீடியோ, நல்ல இது ஆடியோ தான், அதை கேட்டு வாங்க. அடி கேனா புண்டை மிடில் ஃபைஃபே ஒயிட்டி சுன்னி பயலை, தேவடியாமானா உனக்கு அறிவு புண்டை இருக்காடா? ஃப்ரீ ஃபயரை என் சுன்னி பூலுங்கிறியே, தேவடியாமானா உன் பப்ஜி புண்டையை தூக்கிட்டு போய் சன்னியில் வச்சு தேடா சுன்னி புண்டை. அதுக்கப்புறம் என்ன தான் உனக்கு திட்டினாலும் உமான புண்டை உனக்கு வரைக்க போகிறதுடா தேவடியாமானே. ஸோ இப்போ என்ன சொல்ல வரணா, நீனா என் சுன்னிக்கு ஃப்ரீ ஃபயர் விளாண்ட ரிவ்யூ பண்ணுறதா இருந்தால் போய் உங்க சூத்தை வச்சு ரிவ்யூ பண்ண, அதெல்லாம் தப்பே கிடையாதா? புண்டாமானே பாட்டு கூதி அதெல்லாம் பேசுறியே, பாட்டுன்னு என்ன அடுத்த புண்டைன்னு உனக்கு தெரியுமா? பாட்டு புண்டைனா இந்த ஒன்ன மாதிரி பப்ஜியில் உமா புண்டைனா உண்டு துப்பாக்கி தூக்கிட்டு போய் சுன்னியில் வச்சு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் பாட்டு. ஃப்ரீ ஃபயரில் அப்படி கிடையாது, ஹெட் ஷாட்டுன்னு ஒன்று இருக்குது. உமா தலையிலே அடிப்பானோ, எப்படி அப்போ தெருக்கி விட்டு தலையிலே அடிப்பானோ தெரியாமானே புண்டை. உன்னை யார் முதல்ல ஃப்ரீ ஃபயர் விளையாட சொன்னது சொல்லு பார்ப்போம். உன்னை வண்டையாவது கேட்டானா, இல்லை எங்கள் ஃப்ரீ ஃபயர் பிடிச்சி நக்குங்க, இல்லை இதை நீங்கள் பண்ணியே தான் ஒன்று வண்டே வேணால் சொன்னானா? நீ ஏன் சுன்னி புண்டை வந்த, ஐயோ நான் இந்த கேம் நல்லா இருக்கா நல்லா நிறைய பேர் விளாட்றாங்க வியூஸ் புண்டை போகணும்னு சொல்லிட்டு உன் சேனலில் புளுத்திட்டு போட்டால் அட சுன்னி புலோனே நான் போட சொன்னானா? இல்லை ஃப்ரீ ஃபயர் பிளேயர் நான் கேட்குறேன், நீலாம் ஒரு அறிவு புண்டை இருக்காடா உனக்கு தெரியாமானே. முதல்ல நீ ஒரு கேமை பற்றி தப்பாக பேசலாமா? பப்ஜி மத நான் அவர்கிட்ட கேட்றா சுன்னி மோன, அவன் அவர் எவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, சாரி 300K வரனாலும் அவர் எப்படி சொல்கிறாரு அவங்க சப்ஸ்கிரைபர் ரேட் பண்ணுற மாதிரி டாப்பை பண்ணக்கூடாது அதுன்னு சொல்கிறாரு சுன்னி பேர, நீ அந்த மாதிரி சொல்லி போயிருவாங்க வேண்டியதானே. பப்ஜி பாட்டு அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் நீ சும்மா இருப்பியா? சுன்னி மோனா அப்புறம் சுன்னிக்கிடா என் ஃப்ரீ ஃபயரை சொன்ன தெரியா மோனே, இதுக்கு நீ பதில் புண்டை சொல்கிற கேனா புண்டா மோனே. டே பொட்டை, இவர் கேட்ட கொஸ்டினுக்கு ஒன்று கூட உனக்கு ஆன்சர் பண்ண தெரியாது, ஏன்னா உனக்கு பப்ஜி பற்றி தான் தெரியுமே தவிர ஃப்ரீ ஃபயரை பற்றி ஒரு பூலம் தெரியாது. ஏன்னா தெரியாத பூலை வந்து நீ பேசக்கூடாது ஓகேவா? நீ எத்தனை நாள் ஆடி இருப்பா இல்லை பப்ஜி ஃப்ரீ ஃபயரை எத்தனை நாள் ஆடி இருப்பா? ஒரு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் கூட ஆடி இருக்க மாட்டாரா எச்சக்கல நாயே. அதுக்குள்ளே நீ வந்து ரிவ்யூ கொடுக்க வந்துட்ட, ரிவ்யூ கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன பூல் அருகதை இருக்குது? நீ எத்தனை மாதம் ஆடி இருக்க ஃப்ரீ ஃபயர்? என்ன தெரியும் ஃப்ரீ ஃபயரில் எப்படி நேம் வைப்பது என்று தெரியுமா? ஃப்ரீ ஃபயரில் எப்படி செட்டிங்கை மாற்றுவது என்று தெரியுமா? ஃப்ரீ ஃபயரில் எப்படி உட்கார்ந்து குளோவால் போடுது? சி ஃபஸ்ட்டு குளோவால் போட தெரியுமாடா உனக்கு நாயே? இதெல்லாம் தெரியாமல் இவர் பேச வந்துட்டாரு. ஓ ஒரு ரியாக்ஷன் இல்லை, நீ ஃபஸ்ட்டு கஸ்டம்னு ஒன்று இருக்குது அதை க்ரியேட் பண்ணு, நாங்கள் வரோம், நாங்கள் வந்து நாங்கள் காட்டுறோம். உன் சுன்னிலேருந்து உன் சூத்துலேருந்து அப்படியே கிழிச்சு ரத்த ஊற்ற வைக்கிறோம், அப்போ தெரியும் யார் பாட்டுன்னு, யார் உங்கள் அம்மாவில் ஓர்த்தாங்கன்ட்டு. தேவடியா அப்படியே என்ன மயிருக்கு நீ பேசுகிற, இல்லை என்ன இருக்குன்னு நீ பேசுகிற, ஒரு உனக்கு ஒரு மூளை இருக்கா?
இங்கே பப்ஜியில் இறங்கினவனே இல்லை எல்லாம் பெரிய பெரிய பிளேயர் தானே வருவாங்க? ஏன்னா நானும் ஆடியிருக்கேன். பப்ஜியில் இறங்கினவனே எப்படி பெரிய பெரிய பிளேயராக தான் வருவாங்களா? இல்லை நான் ஆடியிருக்கேன் அதனால தான் கேட்குறேன். ஏன்னா இல்லை நான் இது வரைக்கும் பார்த்தது நான் பெரிய பிளேயர்லாம் பார்க்கலையே. நான் கூட இறங்கி ரெண்டு ஸ்டார்டிங் ரெண்டு மேட்ச் நான் வின் தான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் தோத்தது இல்லையே பப்ஜியில் கூட. நான் இதுக்குன்னு பப்ஜி நான் குறை சொல்ல மாட்டேன் கைஸ். பப்ஜியில் எவ்வளோ நல்ல பேர் இருக்காங்க. இது போல் சில எச்சிங் இருக்குல்ல, எச்சிங் எப்படி என்றால் எப்படி சொல்லணுன்னா, இதை போல் அந்த ஆட தெரியாத நூபுங்க, சில என்னென்ன தெரியாது பேசணுங்க அந்தமாரி. இந்த அதில் இந்த ஒரு இதுதான் பெரிய நாய். இது என்னென்ன தெரியாத பெரிய நாய், அது இதுதான் இந்த நாய் தான். இது என்னது நடுப்பக்கம், நடுப்பக்கமாக கேட்டால் மிட் ஃபைல் ஒயிட்டி. இந்த ஒயிட்டி நீ எதுக்கு பின்னாடி நீ வச்சுக்கிற? அதுக்கு தகுதியே இல்லையே உனக்கு. நீ அப்படின்னா கிழிச்சிட்ட. உனக்கு எதுக்கு 2K சப்ஸ்கிரைபர், சாரி 200K சப்ஸ்கிரைபரா? 200K சப்ஸ்கிரைபர் அப்படின்னா பெருசாக நீ சாதிச்சிட்ட. உனக்கு என்ன வியூஸ் போகுது? பார்த்தியா நீ ஃப்ரீ ஃபயரை பற்றி பேசுனதும் உனக்கு வந்து எத்தனை லைக் வந்திருக்கு? 20,000 லைக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்லைக் பார்த்தியா? 22,000 லைக். இதை பார்த்தாலே தெரியாதா உனக்கு? டே நீங்கள் வெறும் 100 சப்ஸ்கிரைபர்டா, 100 MB டவுன்லோட, 100 MB. நாங்கள் எவ்வளோ தெரியுமா? 500 MB, இப்போ 600 MB. நாங்கள் எம் எவ்வளோ போனாலும் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். ஆனால் எச்சக்கல நாய் நீ இம்மாத்திரம் தான் இருக்க. எம்மாத்திரம் கூட இல்லை, இம்மாத்திரம். காய்ஸ் இந்த வீடியோட பார்ட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ தாறுமாறாக இருக்குது, தக்காளி சோறாக இருக்குது, டக்குன்னு இன்னொரு வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, பை பை, லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபக் யூடா.